இன்றைக்கி தீபாவளி பலகாரங்களில் ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு பர்ஃபி, அதுவும் காய்கறியிலேருந்து சொரக்கால செய்யக்கூடிய ஒரு பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வணக்கம், வெல்கம் டு மாஸ் இன்ஃபினிட்டி ஹோம். நான் இங்கே ஒரு அரை கிலோ கிட்ட சொரக்காய் எடுத்துருக்கிறேன். இதில் பாதி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 300 கிராம் கிட்ட சொரக்காய் எடுத்திருப்பேன். நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சமாக நறுக்கி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். எப்போதுமே சொரக்காய் வந்து சில சமயம் கசப்பு இருக்கும். நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், நல்லா தான் இருந்தது. இதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற விதை பகுதியை நம்ம நீக்கிடலாம். பர்ஃபியில் அந்த விதை வரும்போது நமக்கு நல்லா இருக்காது, அதனால் நடுவில் இருக்கிற அந்த திக்கான விதை பகுதியை மட்டும் நீக்கிடலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட்டு சாம்பார் அந்த மாதிரி எதனா செய்யும்போது அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நறுக்கி இருக்கிறத நல்லா துருவிக்கலாம். சின்னதாக இருக்கிற இதில் துருவிக்கலாம். இதை நான் இப்போ ஒரு ஜல்லடையில் போட்டிருக்கிறேன். நல்லா அதில் இருக்கிற ஜூஸை ஃபுல்லாக தனியாக பிழிஞ்சு எடுத்துடலாம், ட்ரையாக ஆகிற அளவுக்கு. அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணியில் கூட போட்டு பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டு அந்த இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜூஸும் அதே மாதிரி தான், சாம்பார் செய்யும்போது சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லாம் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக போதும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட போதும் நெய். இதுக்கு நெய் சேர்த்துட்டு அது உருகினதும் நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கிற சொரக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். நல்லா வாசம் வரும் வதக்கும் போதே. நமக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பால், ஒரு 100-120 ml கிட்ட இருக்கும் அந்தளவுக்கு நான் பால் சேர்த்துக்க போகிறேன். ஃபுல் க்ரீம் மில்காக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இது காய்ச்சாத பால் தான். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த சொரக்காவை இதில் நல்லா வேகணும், நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு விட்டுடலாம். அப்படியே விட்டுறக்கூடாது, பால் அடியில் பிடிச்சிடும். இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூக்கு பதிலாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஸ்மெல் சேர்த்துக்கலாம். கலர் வேணும்னா கூட க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். இந்த பர்ஃபி பொதுவாக கடைகளில் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். இதோட நான் ஒரு 60 ml கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இதில் வேறு எதுவும் சர்க்கரை வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ இது நல்லா வத்தி வரணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அந்த சைடில் இருக்கிறத ஃபுல்லாக ஒரு ஸ்பூன்ட்டு ஸ்க்ரேப் பண்ணி அதோட சேர்த்துடலாம். சைடில் ஃபுல்லாக அந்த பால்கோவா மாதிரி நமக்கு சேர்ந்துட்டே வரும். அதையும் சேர்த்து சேர்த்து விட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது மொத்தத்தில் ஒரு 15 நிமிஷம் ஆகும், 15-20 நிமிஷம் கிட்ட ஆகும். நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டு ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நல்லா கிளறலாம். ஒரு ஸ்டேஜில் அது நல்லா எல்லாம் சேர்ந்து பால் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து செட் பண்ணிடலாம். இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் போட்டு நம்ம செட் பண்ணிடலாம். செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு 1/2 hour-க்குள்ளே நமக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சொரக்காய் பர்ஃபி ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.